வணக்கம், நான் உங்களை உதவும் முழுவன். இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளு போடுங்க. எனப்போ வீடியோ போடவும் நடிச்சிடணும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்கணும்னா, கலைஞர் நினைத்துக்கிற முருகின் வேளாண் வளர்ச்சி திட்டம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க 2021-22. ஸோ இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், நான் இதுலேயும் சொல்கிறேன். 2 ஃபோட்டோ, 1 சிட்டா, பேங்க் பாஸ்புக், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, கேசிசி கிசான் கிரெடிட் கார்டுனு சொல்லுவாங்க, அதாவது வேளாண்மை உள்ள கடன் வாங்க அட்டைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது அப்பா இறந்துருந்தாருன்னா, அதாவது அப்பா பேரில் உங்களுடைய நிலை இருந்துச்சு அப்படின்னா, அது டெத் சர்டிஃபிகேட்டுங்க, வாரிஸ் சர்டிஃபிகேட் ரெண்டுலேயே ஒன்று வாங்கிக்கோங்க. உங்கள் ஃபோன் நம்பர் இது மட்டும் தான் வேணும். டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டைப் பண்ணி கொடுக்குறேன், உங்களுக்கு நீங்கள் அதை பார்த்துங்க. ஸோ இந்த ஸ்கீம் எதுக்காக பார்த்தீங்கன்னா, ஒரு இப்போ வந்து ட்ரையலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2500 வில்லேஜ் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீமில். இது வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் மட்டும் என்னோட லிஸ்ட்டு இருக்குது. ஸோ இது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் தரோம் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய வில்லேஜ் இதில் இருக்கா அப்படின்னு பாருங்கள். நீங்கள் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் இல்லை வேறு டிஸ்ட்ரிக் அப்படின்னா பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக உங்களுடைய ஏஓ இருக்குது பார்த்தீங்கன்னா, அது அக்ரி ஆஃபீஸில் அப்படின்னா தோட்டக்கலைத்துறை இருக்குது, ரெண்டு இதில் போயிட்டு கேளுங்கள். இல்லைனா விஓ ஆஃபீஸ்லாம் போய் கேளுங்கள், இது இந்த கலைஞர் ஸ்கீம் இருக்கா அப்படின்னு. இருக்குது உங்கள் வில்லேஜுக்கு அப்படின்னு இருந்தாங்கன்னா நீங்கள் இந்த ப்ரூஃப்லாம் எடுத்துமே கொடுங்க. அதாவது இது எதுக்காக பார்த்தீங்கன்னா, ஃபாலோ லேண்டுக்கும் தரிசு நிலங்கள், இந்த தரிசு நிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயிர் பண்ணுற மாதிரி மாற்றி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தமாரி வேலி முட்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, அந்த வேலி முள் இந்த மரங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் அகற்றிட்டு உங்களுக்கு நிலத்தை உழுது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு பண்ணி மாற்றி கொடுக்குறேன், அந்த வரப்பெல்லாம் கட்டி கொடுத்துருவாங்க கரெக்டாக, நீங்கள் எந்த அளவுக்கு பயிர் பண்ணணும் அந்தளவுக்கு. இல்லை நீங்கள் பயிர் பண்ணலை அப்படின்னா மரக்கன்றுகள் கூட நடற மாரி அவங்களுக்கே ஸ்கீமில் கொடுத்துருவாங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 50% மானியம் சொல்லியிருக்காங்க, பட் இதுவும் முடிவு எடுக்கலை. ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா மேபி நான் எனக்கு ஜியோ காப்பி இங்கே ஆஃபீஸ்க்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு. அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் மட்டும் ஆளில் போட்டுங்க. ஸோ இந்த இதெல்லாம் விலகிட்டவனே என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு 10 உங்களுக்கு வில்லேஜில் இருக்கிற ஒரு 10 இல்லை 20 ஃபார்மர் சேர்ந்து உங்களுடைய நிலம் வந்து ஒரு 20 ஏக்கரா அப்படி இல்லைனா 10 ஏக்கரா வந்துச்சு அப்படின்னா, இதுமாதிரி நிலத்தை ஃபுல்லாக மாற்றிட்டு உங்களுக்கு தண்ணி வசதி இருக்காது பார்த்தீங்களா, அதனால் போர்வெல் போட்டு ஒரு 5 சென்ட் அளவுக்கு நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு எழுதி கொடுக்க சொல்லுவாங்க காமனாக. அப்படி இல்லைன்னா புறம்புக்கு நிலம் உங்கள் ஊரில் இருந்துச்சு அப்படின்னா அந்த இதை கூட போர் போட்டு கொடுத்துருவாங்க. போர் போட்டு கரண்ட்டு இல்லைன்னா இதுமாதிரி சோலார் பம்ப் செட்டு போட்டு உங்களுக்கு வந்து தண்ணி பாசனத்துக்கு இது பண்ணி கொடுப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நுண்ணீர் பாசனம் ட்ரிப் இரிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கருப்பு பைப்பு இல்லைனா ட்ரிப் இரிகேஷன் இல்லைனா மல்ச்சிங் இது மாதிரி ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி நீங்கள் பயிர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் சொல்லியிருக்காங்க, இது எல்லாமே மானியத்தில் கொடுக்குறாங்க அவங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பண்ணைக்குட்டை வேணும் அப்படின்னா பண்ணைக்குட்டையும் வெட்டி கொடுப்பாங்க, இல்லை கிணறு வேணும் அப்படின்னா கிணறு வெட்டி கொடுப்பாங்க, இல்லைனா இந்த உங்கள் பக்கத்தில் அந்த வழியாக ஏரிங்கி இல்லைனா அந்த ஓடைகள் போதும் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து தடுப்பணை வேணும் அப்படின்னா தடுப்பணையும் கட்டி கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி தடுப்பணையும் கட்டி கொடுத்துருவாங்க. இல்லை அந்த தடுப்பணை ஃபுல்லாக உடஞ்சிருச்சு அப்படின்னா அதை சரி செய்து கொடுக்குறதுக்காக அதுக்கும் இந்த ஸ்கீம் இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக சரி செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஊருக்காக மட்டுமே, உங்கள் ஊரில் இது மாதிரி ஏரிகள் தூர் வர்றது இல்லைனா இந்த நிலங்கள் இது சரி பண்ணுறது அப்படின்னா பண்ணைக்குட்டையில் சரி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இந்த ஸ்கீமில் எல்லாமே பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத உங்கள் வில்லேஜில் ஒரு 20 படித்த ஆட்கள் இருக்காங்க அப்படின்னா, அதாவது படித்த இளைஞர்கள் இருக்காங்கன்னா அவங்க வந்து டிராக்டர் வந்து அதாவது கடன் எப்படி சொல்கிறது உங்களுக்கு டிராக்டர் பார்த்திங்கன்னா வாடகைக்கு விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த ஒரு 10 டிராக்டர் 20 டிராக்டர் அப்படி அது அப்படி இல்லைன்னா ஒரு 3 டிராக்டர் 4 டிராக்டர் அந்த அளவுக்கு இவங்க மூலயமா வாங்கிக்கலாம். அதாவது அக்ரி ஆஃபீஸ் இல்லைன்னா ஏஇ இருக்காங்க அக்ரி இன்ஜினியரிங், இவங்க மூலயமா பார்த்திங்கன்னா டிராக்டர் வந்து வாடகைக்கு விடலாம் உங்கள் வில்லேஜுக்கு மட்டும் அப்படி இல்லாமல் எல்லா அந்த 4 அந்த இருக்கிற எத்தனை பேர் இது குழுவில் இருக்காங்களோ அவங்கள வந்து இது டிராக்டர் வாங்கி நீங்கள் ஓட்டிக்கலாம் நீங்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா மானியம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, அதாவது ஒரு 16 லட்சரூபா வருது அப்படின்னா அவங்க 10 லட்சரூபா அரசாங்கமும் ஒரு 6 லட்சரூபா நீங்கள் போட்டு வாங்கி நீங்கள் அதை வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க, 3 இது தனித்தனியாக பிரித்து. ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டு, இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் கூட எடுத்துங்க, இல்லைனா அங்கேயே உங்களை நீங்கள் அப்ளை பண்ணும்போது அவங்களே கொடுப்பாங்க. அது இல்லை அப்படின்னாங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. இது வந்து ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இதுதான் தரிசு நிலங்களை இது பண்ணுறது, அதாவது உங்களுக்கு அந்த வேலி கொத்தா முள்ள இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபோட்டோ பின் பண்ணிவிட்டு சிட்டா பேங்க் பாஸ்புக்கு ஆதார் ரேஷன் கார்டு கேசிசி ஃபோன் நம்பர் இதெல்லாம் எழுதி கொடுத்துருங்க. ப்ளஸ் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா விவசாயின் கையப்பம் பிரிந்தில் இந்த சைன் ஒன்று போட்டு கொடுத்துருங்க உங்களுடைய கையெழுத்து, வேறு எதுவும் தேவையில்லை இதுக்கு. இது பண்ணால் 50% மானின்னு சொல்லியிருக்காங்க, பட் இன்னும் முடிவு எடுக்கலை. இல்லை உங்களுக்கு அடுத்து இது சொல்கிறேன் வந்துச்சுன்னா சேனல் மட்டும்
சப்ஸ்கிரைப் பண்ணி ஆலில் போட்டுங்க. செகண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் எதுக்காக பார்த்தீங்கன்னா, இல்லை உங்கள் நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முள்செடிகள் எதுவும் இல்லை, மரங்கள் எதுவும் இல்லை, வேறு நல்ல நிலராக இருக்குது அப்படின்னா அதுக்கான ஃபார்ம் இது. இதர திட்டங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நிலத்தில் வரப்பு கட்டி கொடுக்குறது, இல்லைனா கொஞ்சம் மேடும் பள்ளமாக இருந்துச்சுன்னா அதை நிறைவி கொடுக்குறது, டிராக்டரை வச்சு அந்த டிராக்டர் சார்ந்தது எது இருந்தாலும் அதை வச்சு அது சரி பண்ணி கொடுக்குறதாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது இதுக்காக மட்டும்தான்னா இல்லை, உங்களுக்கு ஆடு இந்த கோழி இல்லை இந்த விதை ஸ்டோரேஜ் கூட ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதாவது எப்படி சொல்கிறது, ஸ்டோர் பண்ணி உங்கள் விதை கிடங்குன்னு சொல்லுவாங்க அது, அப்படி இல்லைன்னா விற்பனை கூடம் உழவர் சந்தை இருக்குது பார்த்தீங்களா, அதுமாரி வேணும், இல்லை வேறு எது வேணுமோ உங்கள் வில்லேஜுக்கு எது வேணுமோ அது வந்து இந்த இதில் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தபால் மட்டும் எழுதணும், அதை கடிதம் மாதிரி ஒன்று எழுதி அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை எழுதி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த இது இந்த ஸ்கீம் மூலிமா உங்கள் வில்லேஜுக்கு எல்லாமே பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த நிலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 50% மானியத்தோட விதைகள் கொடுக்குறாங்களாம், உயிர் உரங்கள் அது மாதிரி நிறைய கொடுக்குறாங்க. ஆஃபீஸில் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க, இல்லை மரக்கன்றுகள் நடனா மரக்கன்றுகளும் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எது வேணால் பண்ணிக்கலாம் அந்த நிலத்தில், அதுக்கான இது எல்லாமே முத்து முழு இதுவும் கொடுப்பாங்க அரசாங்கம். ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா டெமோக்காக ஃபஸ்ட்டு ஒரு 2500 வில்லேஜ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இது இந்த தேர்ட் ஃபார்ம் பார்த்திங்கன்னா, அது மூன்றாவது ஃபார்ம் எதுக்காக பார்த்திங்கன்னா, இது வந்து உங்களுடைய விஓ ஆஃபீஸ் இருக்காங்க பார்த்திங்கன்னா, அவங்க பிடிடபிள்யூசின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு ஒரு இது இருக்குது, அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டு எடுத்து புள்ளியை பார்த்திங்கன்னா அவங்க வில்லேஜில் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அதுதான ஃபார்ம் இது, உங்களுடைய இது உங்களை கணக்கெடுப்பாங்க. ஸோ நீங்கள் இது உங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள், அவங்க இந்த இது பயனடையட்டும். ஸோ இந்த வீடியோ அதுக்காக தான் போட்டேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆர்டரில் போடுங்க, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த பார்ட் டூ வீடியோவில் இப்போ ஃப்ரீயாக பண்ணுறாங்களா இல்லை 50% மானியத்தில் பண்ணுறாங்களா இல்லை வேறு எதனா ஸ்கீம் இருக்கா அப்படின்றத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நன்றி.